பயிற்சி 8.3ல 13ஆம் எடுத்து அன கணக்க வந்து நீ 2 3 தடவை படிச்சு படிச்சு போட்டு பார்க்கணும் நீ இங்க வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் எக்ஸாம் ஹாலில் படிக்கும்போது நீட்டா படிக்கணும் அளவியல பொறுத்தவரைக்கும் கணக்கு படிக்கிறதுல தான் ஆன்சர் கரெக்ட்டா வரதே இப்ப நல்லா கவனி 8 சென்டிமீட்டர் விட்டமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு நேர் வட்ட திண்ம இருப்பு கூம்பானது உருக்கப்பட்டு உருக்குறோம் கூம்பு வரைஞ்சிருக்கிறோமா கூம்பு ஷேப்ல இருக்கக்கூடியத நீ என்ன பண்றோம் உருக்குறோம் இப்ப இதனுடைய அளவு என்ன அப்படின்றத கரெக்ட் ஆயிடும் என்னன்னு சொல்லியிருந்தாங்க 8 சென்டிமீட்டர் விட்டம் உடனே இது என்னவா மாத்திடுறேன் நானு 4 சென்டிமீட்டர் ஆரம் புரிஞ்சுதா புரியலையா அப்ப இது எவ்வளவு 4 சென்டிமீட்டர் உயரம் எவ்வளவு உயரம் எவ்வளவு 12 சென்டிமீட்டர் ரைட்டா இத உருக்கி என்னவா செய்றாங்கன்னு பாரு 4 மில்லிமீட்டர் ஆரம் உள்ள 4 மில்லிமீட்டர் ஆரம் உள்ள அழுத்தம் கொடுத்து கொடுத்து படிக்கிறேன் பார் மில்லிமீட்டர் ஆரம் உள்ள திண்ம கோள வடிவ குண்டுகளாக வார்க்கப்பட்டால் கிடைக்கும் கோள வடிவ குண்டுகளின் எண்ணிக்கையை காண்க அடுத்து இங்க 4 மில்லிமீட்டர் ஆனா இங்க என்னடா பண்ணுது சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இருக்குது அங்க என்ன இருக்குது சென்டிமீட்டர் அப்ப இந்த மில்லிமீட்டரை என்னவா மாத்திரணும் சென்டிமீட்டரா மாத்திரணும் நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா என்னது 10 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் = 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் = 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர் = 1 சென்டிமீட்டர் புரியதா புரியலையாடா புரியுதுங்க அதனால இத முத எழுதிக்கோ தெரியலனாலும் பரவாயில்ல முடியாத குழந்தைங்க டைரக்டா கன்வெர்ட் பண்ணணும்ன்றது இல்ல இப்படி எழுது திரும்ப சொல்லி பாரு சின்ன கிளாஸ் போஷன் மறுபடி தெரியணும் தெரியலனாலும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் 10 மில்லிமீட்டர் = 1 சென்டிமீட்டர் இங்க எத்தனை மில்லிமீட்டர் கொடுத்திருக்காங்க 4 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர் = எத்தனை சென்டிமீட்டர் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேனா என்ன வரும் 4/10 4/10 சென்டிமீட்டர் அப்ப இதனுடைய ஆரம் என்னது 4/10 சென்டிமீட்டர் இப்ப இத வந்து வகுத்தல பாக்காத அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேஷன் போட்டா ஈஸியா இருக்கும் இப்ப இங்க என்ன மிஸ் n போட்டுறீங்க ஒண்ணு இல்லடா நீ இத உருக்கி 4/10 சென்டிமீட்டர்ல கோள வடிவமா செய்றோம் ஆனா எத்தனை கோள வடிவம் தான் அவங்க கேட்றுகறாங்க எத்தனைன்றது உனக்கு தெரியுமா தெரியாது அத தான் கண்டுபிடிக்க போற அதனால அத என்னன்னு வச்சிட்டேன் n அப்ப இந்த கூம்பினுடைய கன அளவு ஈக்குவல் டு n இன்டு ஒரு கோள வடிவத்தினுடைய கன அளவு ஒரு கோள வடிவத்தினுடைய கன அளவு பெருக்கல் எண்ணிக்கை அதான் ஜெனரலா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் என்னானே எதனுடைய கன அளவுன்னு முதல்ல நம்ம சொல்லலாம் கோடு எண்ணிக்கைன்னு கேட்டாலே எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாலே கொடுக்கப்பட்ட உருவத்தின் கன அளவு கொடுக்கப்பட்ட உருவத்தின் கன அளவு புரியுதா உருவத்தின் கன அளவு பை என்னது ஒரு உருக்கப்பட்ட உருவத்தின் கன அளவு இது ஜெனரலான ஃபார்முலா இது பொதுவான ஃபார்முலாவா இப்படி எடுத்துக்கறோம் ஆனா இங்க என்ன கேட்டிருக்கான் பாரு எதனுடைய எண்ணிக்கையை கேட்டிருக்கான் கோள வடிவ குண்டுகளின் எண்ணிக்கை கேட்டிருக்கானா இல்லையா கோள வடிவ குண்டுகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு கொடுக்கப்பட்ட உருவம் என்ன ஒரு திண்ம இரும்பு கூம்பு என்னது கூம்பு புரியுதா என்னது கூம்பு கொடுக்கப்பட்ட உருவம் என்னது கூம்பு அப்ப எதனுடைய கன அளவு கூம்பின் கன அளவு கூம்பின் கன அளவு பை எதனுடைய உருக்கி என்னவா செஞ்சாங்க கோளமா செஞ்சாங்க அப்ப ஒரு கோளத்தின் கன அளவு ஒரு கோளத்தின் கன அளவு சரியாடா என்ன கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் h ஃபார்முலா நல்லா தெரியும் பை 4 எதனுடைய கன அளவு அடுத்தது கோளத்தின் கன அளவு 4/3 பை ஆர்
நீ சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு முன்னாடியே கூட பொதுவா இருக்கறத அடிச்சிரலாம் ரைட்டா டகனே இங்க பாரு டகனே இந்த பை 3 யா இங்கேயும் பை 3 யா கேன்சல் ஆயிடுமா பை பை கேன்சல் ஆயிடுமா அப்ப இங்க என்ன மீதி இருக்கு r ஸ்கொயர் h பை இங்க என்ன இருக்குதே 4 r கியூப் கரெக்ட்டா கரெக்ட் இல்லையா இப்போ என்ன பண்ணலாம் இதனுடைய ஆரம் எவ்வளவுன்றது இருக்கு இருக்கா இல்லையா 4 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
வருதா அப்ப முதல்ல நாம என்ன பண்ணிக்கலாம் தொகுதி அப்படியே எழுதிக்கலாமா 4 பெருக்கல் 4 பெருக்கல் 12 இந்த வகுத்தல் குறி இங்க இருக்கக்கூடிய இந்த வகுத்தல் குறி என்னவா மாறும் பெருக்கல் பெருக்கல் குறியா மாறும் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிற வகுத்தல் என்னவா மாறும் பெருக்கலா மாறும் அப்ப இதையே நீ என்ன போட்டுக்கணும் 4 பை 1 புரிதலுக்காக ஒண்ணுன்ற அவசியம் இல்ல அப்ப இந்த பகுதியில் இருக்கறதெல்லாம் என்னவா மாறணும் தலைகீழா மாறும் வெரி குட் 4 பை 1ன்றது என்ன பண்ணிக்கலாம் 1 பை 4 4 பை 10ன்றது 10 பை 4 இந்த 4 பை 10 10 பை 4 இந்த 4 பை 10 10 பை 4 இதுவரை புரிஞ்சதா புரிய இந்த இடம் கரெக்ட்டா செஞ்சிட்டீனா கால்குலேஷன் கரெக்ட்டா வரும் தொகுதி அப்படியே எழுதிறோம் இந்த வகுத்தல என்னவா பண்ணிக்கிறோம் பெருக்கலா பண்ணிக்கிறோம் ரைட்டாடா கண்ணதா இந்த இடத்துல உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன் புரிஞ்சதா புரியலையா சும்மா புரியதற்காக இந்த ரவுண்ட் போட்டு அதெல்லாம் என்ன பண்ணோம் ரெசிப்ரோக்கல் தலையில எழுதிட்டோம் இப்ப கேன்சல் பண்ணி பார்க்கலாமா 4 4 ஒரு நாள் 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 4 மூணு நாள் 3 12 இப்ப மேலே என்ன நல்லா இருக்குதுன்னு பாரு என்ன இருக்குதே இடம் பத்தானால இங்க செய்றாங்கன்னு 3 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பை 4 என்ன பண்ணிருக்கு 4 இது எவ்வளவே 3000 பை 4 என்னது 728 மீதி 2 5 20 இந்த 0 இங்க போடு அப்ப எவ்வளவு வருது 750 கோள வடிவ குண்டுகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு 750 புரியதா புரியலையா புரியுது கன்வர்ட் பண்றது மட்டும் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோ 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் வேற ஒண்ணுமே கிடையாது இதோ என்ன மில்லிமே ஒரே அளவுகளா இருக்கு புரியதா அதே மாதிரி மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் தான் மாத்தணும்ல சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் மாத்தும் கணக்கு செய்யலாம் உனக்கு எந்த ஃபார்முலா ஞாபகத்துல இருக்கோ அது மாதிரி கணக்கு செஞ்சுக்கலாம் ஆனா இதுதான் ஈஸி உனக்கு புரிஞ்சுதாடா கண்ணே அதனால இந்த ஜெனரல் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ எண்ணிக்கை கணக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா புரிஞ்சுதா என்ன உருக்கப்பட்ட உருவங்களின் எண்ணிக்கை உருக்கப்பட்ட உருவங்களின் எண்ணிக்கை கொண்டு கொடுக்கப்பட்ட உருவத்தினுடைய கன அளவு பை ஒரு உருக்கப்பட்ட உருவத்தினுடைய கன அளவு எந்த உருவம் கொடுத்தாலும் சரி இதுதான் ஃபார்முலா சரியாடா கண்ணே புரிஞ்சுதா புரியலையா வெரி குட்